ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் சாட்டர்டேவோட ருட்டின் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 11 o'clock மேலே தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பாதி இதில் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். இன்னும் பாதி விளாக் ஃபுல்லாகவே நானும் என்னோட பெரிய பொண்ணும் சேர்ந்து தான் பேசியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து பாப்பா ஒரு உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாக பண்ணி கொடுப்பாங்க. அதோட ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இது வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கு போட்டே வந்தோம் அப்படின்னா முடி நல்லா ஷைனிங் ஆகும், பயங்கர ஸ்ட்ராங் ஆகுமே ஆகும். வாரத்துக்கு ஒரு நாள் போடலாம், இது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடு குக் பண்ணி சாப்பிடுவோம்ல ரைஸு, அதை வச்சு தாங்க மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். 1/2 cup ரைஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து 1 tablespoon ஹனி. ஹனி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆனால் முடி வெள்ளையாலாம் ஆகாது. நாங்கள் ரொம்ப வருஷமாக ஹனி போட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி வந்து எப்படி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றணும். நான் இப்போதைக்கு 2 cup தான் பாப்பா ஊற்றியிருக்கா. இதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றிப்பேன். ஏன்னா நிறைய தண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம வடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு அந்த மாஸ்க் நல்லா இருக்காது. நம்ம பார்த்து பார்த்து போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து இதிலே நல்லா குக் ஆயிரும். ஏன்னா நிறைய தண்ணி இருக்கப்போ அது குக் ஆனோன்னு இன்னும் நிறைய குவான்டிட்டி இருக்கும். ஸோ அது ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா முடியிலலாம் சரியாகவே இருக்காது. ஸோ ரொம்ப எல்லாமே கீழே வந்துடும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. நான் மாஸ்க்கை பார்த்துக்கிறேன்டா பாப்பா அப்படின்னு. ஏன்னா என் பொண்ணு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ பாப்பா வந்து 10th grade போக போகிறாங்க நெக்ஸ்ட் இயர். இப்போ ஆகஸ்ட்டில் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம 10th grade சில சப்ஜெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சிலதை மட்டும் நம்ம சம்மரில் எடுத்து படிச்சுக்கலாங்க. அதுலேயும் எல்லாத்தையெல்லாம் படிக்க முடியாது, 1 அல்லது 2 அதுக்கு மேலே படிக்க முடியாது. அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத இந்த லீவில் 3 months படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப இதை படிக்க தேவை கிடையாது. இதோட அட்வான்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஹைஸ்கூல் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய பெரிய வீடியோவாயிரும், ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி ஆயிரும். இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தா நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ எதுலேயோ போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது முகத்துக்குமே போடலாங்க, அவ்வளோ நல்லது. நல்லா பிரைட் ஆகும் முகம். நாங்கள் வந்து 3 பேருக்கு எடுத்திருக்கோம், அதனால தான் வந்து 1/2 cup ரைஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து கம்மியாக கூட போட்டுக்கலாம். கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரைஸோட அளவை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. 11 o'clock தான் விளாக் எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நான் குளிக்கலை. ஆக்சுவலி இந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் நான் குளிக்காமல் இருக்கலாம் மாட்டேன். காலையில் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் சாப்பாடே சாப்பிடுவேன். ஆனால் எப்படி இந்த விளாக்லாம் எடுக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லஞ்சு எல்லாமே குக் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா 2 பேருமே அப்போயே சாப்பிட்டாங்க, அவங்களுமே ஹஸ்பண்ட்மே சாப்பிட்டாங்கன்னா நான் மட்டும் தான் சாப்பிடல. சரி ஒரேடியாக குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 1/2 cup ரைஸ் தான் போட்டோமா, எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு டைம் அரைச்சிட்டேன், இப்போ செகண்ட் டைம் அரைச்சிட்டு ஊற்றுறப்ப அந்த 1/4 bowl கிட்ட வந்துருச்சுங்க. அந்தளவு குவான்டிட்டி இருக்குது. நானும் என்னோடய சின்ன பொண்ணு மட்டும்தான் இன்றைக்கி வந்து தலைக்கு குளிக்க போகிறோம். என் பெரிய பொண்ணு வந்து நாளைக்கு தான் குளிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் ஒரு பாக்ஸ்லேயுமே எடுத்து வச்சுருவேன். இதுக்கு வந்து 4-5 tablespoon கிட்ட தயிர், அது அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அது ஆட் பண்ணணும். ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்து நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆலிவ் ஆயில் தான் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் அதுதான் ஆட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே இந்த ஹேர் மாஸ்க் எதாவது ரெடி பண்ணால் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். 2 tablespoon நம்மளோட ஆலிவ் ஆயில், 1/6 vitamin E capsule அதையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதை மட்டும் பிதுக்கி பிதுக்கி விட்டுறணும். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஸ்பூனோ இல்லை விஸ்கோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். இதை வந்து தலையில் 1 to 45 minutes வரையிலும், 1/2 hour to 45 minutes வரையும் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுக்கலாம். இப்போ முகத்துக்கு போடுறீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு 2-3 minutes முன்னாடி மட்டும் முகத்தில் போட்டுருங்க. ஏன்னா டக்குன்னு வந்து இது பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாகவே வந்து எந்த ஒரு மாஸ்க்குமே வந்து முகத்தில் ரொம்ப நேரம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. ஓரளவு ட்ரையாக முன்னாடியே வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும்.
நான் ஃபஸ்ட்டு வந்து தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பொண்ணுக்கு தான் அப்ளை பண்ணி விட்டுட்டுருக்கேன். இந்த மாதிரி மாஸ்க்கே என் சின்ன பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா தலை கழுத்து முகத்துலலாம் ஒழுகும் அப்படின்ட்டு எதுவுமே விரும்ப மாட்டாள். அக்கா போடுறாங்கல்ல நீயும் போடு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் எல்லா மாஸ்க்குமே நான் வந்து போட்டு விட்டுட்ருக்கேன். நிறைய முடி இருந்தது அப்படின்னா நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கெல்லாம் போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லாவே மாஸ்க்கெல்லாம் போட முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து போனிட்டேல ஃபுல்லாகவே பேண்ட் அவுத்தோன்னு பார்த்தா பயங்கர சிக்கு. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆகும். நிறைய முடி இருக்கிறதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. என் பசங்களுக்கு வந்து ஆயில் கூட டெய்லி தேய்ச்சி விட மாட்டேங்க. ரெண்டு பேருமே ஆயிலெலாம் தேய்க்க மாட்டாங்க. நானுமே முன்னாடியெல்லாம் டெய்லி ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். டெய்லி ஆயிலெலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஆயில் தேய்க்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னைக்காக தலைக்கு குளிக்கிறோம், நல்லா தலையில் வந்து இந்த மாஸ்க்குக்கு பதிலாக ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் அன்னைக்கு ஆயில் போட்டு பண்ணுவோம். மற்ற டயத்துலாம் டெய்லியும் ஆயில் கூட அப்ளை பண்ண மாட்டோங்க. டெய்லி சிக்கெடுத்து தலை மட்டும் பின்னி விடுவேன் என் சின்ன பொண்ணு அப்படின்னா. என் பெரிய பொண்ணுக்கு அது கூட இல்லை. ஏன்னா பெரிய பசங்க இல்லையா, அவங்களே மெயின்டைன் பண்ணி அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களே நம்மளுக்கு அவ்வளோ டிப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு ஒரு கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டேன், அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு. நான் எனக்கு கிளிப்பு கூட போடலை, ஏன்னா எனக்கு கம்மியான முடி தான். கொண்டை போட்டோடனே அது ஃபுல்லாக ரைஸ் அப்படின்றதுனால அழகாக அதுவே அப்படியே செட் ஆயிடுச்சு. என்னோடய பெரிய பொண்ணுக்கு தேவையானதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை ஸ்டோர் பண்ணுறது ரெண்டு நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப நார ஆரம்பிச்சிரும், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமமே ரெண்டு நாள் தான். சாப்பாடு வடித்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து காலையிலே கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா தலைக்கு குளிக்கிறப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு தான். இந்த சாப்பாடு வடிக்கிற தண்ணி வந்து நான் சால்ட் எல்லாம் போட மாட்டேன், உப்பு போடாமல் தான் நான் எப்போயுமே ரைஸ் குக் பண்ணுவேன். நம்ம தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணி வைக்கிறப்ப மேலே நிறைய ஆடையாக இருந்துரும். அந்த ஆடையோடு சேர்ந்து நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம எவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணாலும் அது போகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிடணுங்க. அது வடிகட்டுறப்ப இந்த ஆடை சாப்பாடு அது எல்லாமே வந்து இந்த சல்லடையில் வந்துடும். நம்ம அதை வந்து தூக்கி போட்டுடலாம். அப்போ வந்து நம்ம தலையில் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகாது. நீங்கள் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா அது பாட்டு சல்லுன்னு போயிடும், பட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுவேன், பட் பசங்க வந்து இப்போ ஹீட் பண்ணாதீங்க அப்படியே கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் என்னோடய சின்ன பொண்ணுக்கும் தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். என் பெரிய பொண்ணுக்கு வந்து ரெண்டு நாள் குக் பண்ணுவோம்ல அந்த தண்ணியை சேர்ந்துரும், ஸோ அதை கொடுத்துக்கலாம். பாப்பா வந்து குளிக்க போக சொல்லிட்டேன். நான் பாப்பா குளிக்க போயிட்டேன் அப்படின்னா நானுமே குளிச்சுட்டு வந்துடலாம். முன்னாடியெல்லாம் தலையை மட்டும் நான் தேய்ச்சி விடுவேன், மற்றபடி இப்போ என் பொண்ணே குளிச்சுப்பா. ஆனால் இப்போலாம் இல்லை இல்லை நானே தான் எல்லாமே குளிப்பேன் அப்படிங்கிறா. ஒரு மணி நேரமாவது பாத்ரூமில் இருப்பாங்க, ஏன்னா தண்ணியில் இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ரூம்குள்ளேயே என்ட்ரா முடியாது ரெஸ்ட் ரூம்குள்ளே, ஏன்னா ஃபுல்லாக புகையாயிரும். அவ்வளோ நேரம் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து குளிச்சுட்டே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பசிக்குது, ஏன்னா எனக்கு 12:30 கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட்றணும். அதுக்குள்ளே அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ருட்டீனாக நம்ம அந்த டயத்துக்கே சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா, அதனால தான் கீ ரைஸும் தாலும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே காலையிலே பண்ணி வச்சுட்டேன். நம்ம பிளாக் எடுக்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் முடித்தோம் அப்படின்னா தாங்க ஒரு மாதிரி ரொட்டீனாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே லேட் ஆயிரும். அதனால் பிளான் பண்ணி தான் நான் குக்கிங்குமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தலையை ஃபுல்லாக காய வைக்கணும். நான் தலையை ஃபுல்லாக காய வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய பொண்ணு வந்து குளிச்சுட்டே வெளியில் வந்தாள். அவ்வளோ நேரம் ஆச்சு. பாப்பாவுக்கு நிறைய முடியலையா, அதனால் ரொம்ப நேரம் தலையை வந்து ஃபுல்லாக காய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹேர் ட்ரையரில் தான் நாங்கள் எல்லாருமே முடியே காய வைப்போம். அதில் வந்து கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பண்ணோம் அப்படின்னா முடிக்கு எந்த ஒரு விதமான பாதிப்புமே இருக்காது. இந்த ஹேர் ட்ரையர் வாங்கி இப்போ 1 இயர் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரையிலுமே இந்த ஃபேன் காற்றுருக்கு இல்லையா, அதில் தான் நான் பசங்க ரெண்டு பேருக்குமே தலையை ஃபுல்லாக நல்லா காய வச்சிட்ருந்தேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப முடியுமே வளர்ந்துருச்சு. இங்கே வெயில்லாம் போய் நின்று காய வைக்க முடியாது, ஏன்னா வெயில் எங்கள் வீட்டு பக்கம்லாம் வர்றதே வந்து ஈவினிங் தான் வரும், அதுவரை நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. அதனால தான் பசங்க ரொம்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் ட்ரையர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஹேர் ட்ரையரு. இதுக்கடுத்து என் பெரிய பொண்ணு வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருப்பாங்க உருளைக்கிழங்கு வச்சு, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என் பொண்ணோட ஓன் ரெசிபி தான், கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. பாப்பா என்ன பண்ணுற? பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நான் சுடு தண்ணி வைக்க போகிறேன். சரி, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் சால்ட் போடணும் சுடு தண்ணியில். ஓகே. அதுக்கப்புறம் சுடு தண்ணி சூடாகிற டைமில் பொட்டேட்டோஸை பீல் அண்ட் கட் பண்ணணும். ஓகே. அதை ஹெல்ப் பண்ணணுமா? ஆ, இன்னொரு பீலர் வச்சு எல்லாத்தையும் பீல் பண்ணுங்களேன். ஓகே, இதை முடிச்சுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. காம்போஸ்ட் இருந்துச்சுன்னா காம்போஸ்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு பண்ணு சாமி. ஓகே,
இப்போ நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் கேமராவை, இதை நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்படி நான் பண்ணுற ட்ரான்ஸிஷன் பண்ணிடுங்க. எத்தனை இதாக கட் பண்ணணும் மறக்காதம்மா. எப்படி கட் பண்ணுறடா காமிடா, இப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய கியூபா. அது கையில் எடுத்து ஒன்று காமி. ஓ இந்த மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகே, உள்ளே கேமராக்குள்ளே போட்டிருப்பேன். ஒரு பெரிய கப் எடுங்கம்மா. இந்த இந்த ஒயிட் கப். ஓகேவாம்மா, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வரேன். தொடங்க, இப்போ டிஷ்யூ வச்சு. இல்லையா டிஷ்யூ க்ளீன் ஆயிருக்கு பத்தியா? இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. ஓகே, அதான் எடுத்து போடவா. இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வெயிட். ஓகே வெயிட். ஓ, ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு தண்ணி கேன் இருக்கும், வெளியே எடுங்க. ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கா? அதான் என்னோடது. டாப் வாட்டர் நிறையா இருக்குடா இன்னைக்கு. இல்லை இப்போதான் இப்படி வரும். ஓ, அவனில் வச்சோன்னா இதாயிருமோ, கிறிஸ்பியாக கொஞ்சம் சுருங்கிடும்ல. ஏன் சில் தண்ணியில் தான் பண்ணணும்? ஏதோ ரீசன் இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். எல்லாத்தையும் உள்ளே போட்டுறணும். வாஷ் பண்ணுறியோ? ஆமாம். கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறியோ? என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒன் செகண்ட் யோசிங்க. ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கா? இது அவ்வளோ பெரிய காமெடி. திருப்பி திருப்பி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்களா? சரி பண்ணு சாமி, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான். இது இன்னும் 2 hours எடுக்கும். ரொம்ப பசிக்குதுடா எனக்கு. எல்லாத்தையும் ஐ வில் மேக் ஷூர் ஒழுங்காக கட். மறுபடியும் ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஆமாம். அம்மாலாம் சொல்லுவாங்க இத்தனை தடவை காய கழுவுனா சத்தெல்லாம் போயிடும்னு. மண் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? மண்ணா? ஃபர்ஸ்ட் பேட்ச் டன். இப்போ இதை வந்து நான் அந்த சுடு தண்ணியில் போட போகிறேன். ஓ ஓகே. எப்படி ஃபுல்லாக குக் ஆகணுமா இல்லை முக்கால் பதம் அந்த மாதிரியா? ஃபோர்க் டெண்டர் ஆகணும். அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஃபோர்க்கை உள்ளே வச்சா அது வந்து உள்ளே போகணும். ஓகே, அவ்வளோதான் ஆகணும். செகண்ட் பேட். இது டக்குன்னு விசில் வர முன்னாடி குக்கர்லேருந்து ஆஃப் பண்ணா? நோ கமெண்ட். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சரி, இப்போ என்ன இது, இந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்க பாத்திரத்தை விலகி வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இதோட ஆயிலை நம்ம பண்ண போகிறோம். இதில் இருக்க ஃப்ளேவர் அதெல்லாம் பண்ணி. ஸோ அதோட ஐயோ, ஆல்ரெடி தொடச்ச டிஷ்யூ இருக்கியா? எத்தனை டிஷ்யூ நீ எடுப்ப கிளிப்பையா? ஓகே, இப்போ என்ன ஆரம்பிக்கிறோன்னா, நான் மெஷர்மெண்ட்ஸோட பண்ணுறேன். ஓகே, என்னென்ன வேணும் சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. நீயே பண்ணிக்கிறியா? ஆலிவ் ஆயில் மொத்தம் 6 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்க. அதுக்கு எவ்வளோ போடுற? எவ்வளோ பாப்பா? 2 tablespoons போடு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தான் போடணும். இன்னொரு 2 tablespoons. ஆமாம். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் பண்ணக்கூடாது. சரி, வேணா பண்ணிக்கோங்க. எனக்கான இதுதான் பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஸோ ஆனியன் பவுடர். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இது 1/2 teaspoon. ஒரு இது போடு, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஆனியன் பவுடர் கம்மியாக போடு. அதான் வெயிட். ஓ பாப்பா, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே போட்டுக்கலாமா? ஃப்ளேவருக்காக தானே பண்ணுறேன். இதுதான் என்னோட மெஷர்மெண்ட். ஓகே, 1/2 teaspoon ஆனியன் பவுடர். ஓகே, கார்லிக் பவுடர் எவ்வளோ? அதான் பார்ப்பீங்க. அது நல்லா 1 teaspoon. அதான் அதான் நல்லா இருக்கும். போட்டா இது 1 teaspoon தான். நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னோ ஓகே. அப்புறமா எனக்கு இன்னும் பிடிக்கும். அதனால் இன்னும் தூக்கலாக போடு. எனக்கும் பிடிக்கும். அது போதும். அப்புறம் பப்ரிக்கா. பப்ரிக்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதனால் ஓகே. இதுவும் நான் இது எவ்வளோ ஒன்று போடுறேன்? அரை 1 teaspoon. ஓகே. ஆண்ட்ரு கொஞ்சம் தூக்கலாம் இப்படி. அப்புறமா ஆரோக்கியனும். ஆரோக்கியனும் நான் கொஞ்சம் ஒன்று தான் போடுவேன். ஆமாம், எனக்கும் பிடிக்காதுப்பா. இல்லை நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு
எனக்கு வந்து இது லைட்டாக கருகிரும் உள்ள. ஓ சரி. அப்புறமா பிளாக் பெப்பர் இதெல்லாம் நடக்கிறச்ச அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். எவ்வளோ டெம்ப் எவ்வளோட வைக்கணும்? 365. ஓகே. இது கொஞ்ச நேரம் இப்படி ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கா? எவ்வளோ போட்ட பெப்பர் நம்ம? ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு. ஓ பார்மிஜான், பார்மிஜான் வெளியே வைக்கலையா? ஓகே, பார்மிஜான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். நல்லா இருக்குமா போட்டா? சூப்பராக இருக்கும். ஓகே, எவ்வளோ போடணும்? ஸோ நான் லாஸ்ட் டைம் நிறையா போட்டேன். ஓ ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டேன். அப்புறமா போட அவ்வளோ மூடியோட கண்டு விடுவ போகுது. இவ்வளோ கிட்ட போட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு போடல? ஆ மறந்துட்டேனே, கொஞ்சம் எடுத்துறேன். என்ன இருந்தாலும் பாரு, எக்ஸ்பீரியன்ஸான நான் இருந்தால் தான் உன்னால் கரெக்டாக பண்ண முடியுது. தேவைக்கேட்டால ஏ பத்தாதுடா. தெரியும், ரெண்டு நாள் போடுறா இவ்வளோ. ஆ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதான் நம்மளோட கோட்டிங். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ இன்னும் பாயிலே ஆகலை, ஸோ வெயிட் பண்ண நேரம் எடுக்கும். சரி இது போடணும், நல்லா ஹைல உரியட்டும். வெயிட், ஒரே நிமிஷம். ம், ஜஸ்ட் இன்னும் எவ்வளோ நேரம்? கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதா ஆப்பிள் மாதிரி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு கம்மி லிட்டு, லிட்டு போட்டால் தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகும். அவட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்கணும். ஆ எப்படி இருக்கணும்? ஸோ இப்படி நம்ம ஃபோர்க்க போட்டோம்னா இப்படி வரணும், இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வரணும். அப்படின்னா ஃபோர்க் டெண்டராக இருக்கணும். இப்போ நம்ம கால் பதம் கூட சொல்லலாம்ல. ஐ கெஸ். ஓகே, ரொம்ப சூடாக இருக்கு. ரவுண்ட் ஒரு ரவுண்டாக பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ரவுண்ட் கோல்ட் வாட்டர். ஸோ கோல்ட் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில், பட் எங்கிட்ட இல்லை, அதான் இந்த கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நல்லா பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கம்மியாகணும். வாஷ் பண்ணணும். ஆ ஓ அந்த மிக்ஸில் உள்ளே போட்டுருவோம். ஆமாம். ஓகே, இப்போ இது வந்து இந்த மிக்ஸில் பத்தாது அவ்வளோ ஊரில். ஜஸ்ட் வெயிட் பாருங்க, இவ்வளோ தான் இன்னும் இருக்குது. இப்போ இதை கையை கீழே போடு, மறைக்குது. ஸோ இப்போ நான் டச் பண்ணலாம். பண்ணலாம். காட் பெர்மிஷன். யா யா. ஸோ இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, யாபம் வச்சுக்கோங்க. நான் பண்ணிட்டாயா? நோ. எதுக்கு அதில் போடுற? ஸ்பூன் வச்சு பண்ணுப்பா. எதுக்குடா? இது ஸ்கூப் பண்ணி இன்னொரு இதில் போடுறதுக்கு தான். ஸோ நம்ம ஒரு ஒரு செக்ஷனாக பண்ணலாம். ஏன்னா எல்லா செக்ஷனும் ஒரே டைமில் பண்ணணும் நம்மளுக்கு. ஓகே, ஃபஸ்ட் இந்த செக்ஷன். அப்போ மறுபடியும் மசாலா அம்மா ஆட் பண்ணுவோம். இந்த மசாலாவே இன்னஃப் தான். அப்படியா? எங்கே காமி தான் இவ்வளோ மசாலா இருக்குன்னு? ஓ நிறைய மசாலா தான். நல்லா இருக்காதோ? நல்லா தான் இருக்கும். இன்னமும் தெரியலப்பா, நீ சொல்கிற நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், குட் ஐடியா. எனக்கு தெரியாது, இது என்னோடய ரெசிபி இல்லை. நான் பண்ணிடுவேன். நான் பண்ணுறேன். நான் பண்ணிடுறேன். ப்ரோ ஏ நல்லா இருந்துச்சா? அப்பா என்னையே சொல்லிடுவாருன்னு பயமாக இருக்கா? இல்லை, நான் இதுக்கு மூவ் பண்ணுறேன். ஏன் இதுக்கு? இதுக்கு தான் நான் கை வாஷ் பண்ணிட்டேன் ஃபோக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, எல்லாருமே மசாலா போதும். நான் கூட நிறைய கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கை வலிக்கிறதுல? ஆமாம், ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஹாட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். மறந்து தள்ளிக்கோங்க, நானே பண்ணுறப்ப. சூப்பராக இருக்கே, கலர்ஃபுல்லாக. ஓ இப்போ எதுக்கு இப்போ எல்லாம் அவனில் வைக்க ட்ரேக்குள்ளே வைக்கிறீங்க? அவனில் வைக்க நான் எதாவது ட்ரேயில் வைக்கிறேன். ஐயோ. ஸோ இதான் நீங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன். இது பேர் என்னது சொன்னீங்க? பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். வெஜ்ஜஸ். நீ உனக்கு பிடிக்காது இல்லையா? பிடிக்கும். நான் தான் சொன்னேன். எனக்கு பிடிக்காது. ஆமாம், அதில் எனிவேஸ் ஹனி இருக்கு, நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே, டன். தண்ணியில் இதை வைக்கலாம். வைக்கலாம். தண்ணி தான், தண்ணி தான், ஒன்றும் இல்லை.
சூப்பர். இப்போ மூடி வச்சுருங்க. இது அவனில் இருக்கட்டும். இப்போ எங்கே உட்காரணும்? வாட்ச் டாக் மாதிரி உட்காரணும். எவ்வளோ நேரம் பாருங்கள் டைம் என்ன? குக் ஆயிடுச்சாயா? இது அது அப்பயே குக் ஆயிடுச்சு, பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து கருகிரும், நம்ம பிராய்லரில் போடலாம். ஓ சரி. எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஹையில் வச்சுருக்க எவ்வளோ நேரம் தெரியாது. தெரியாது. பேஷன்ஸ் இஸ் கீ. ஓகே, 10-10 minutes தான் வச்சு. அது அப்புறம் அவனில் குக் ஆயிடுச்சாயா? அது அது பாயில் பண்ணுறச்சே குக் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி பார்த்து கை பத்திரம். நான் வந்து திருப்பி வைக்க போகிறேன். அது வந்து பிராய்லர். ஆ, ஆஃப் பண்ணிடு சாமி அயன் பாக்ஸை. ஓகே, ஒரு நிமிஷம். திருப்பலை நீ திருப்பிக்கிட்டு தானே ஸ்பூன் வச்சு திருப்பலை. ஓ, இது டேர்ன் பண்ணுறியா ஃபுல்லா? இங்கே பாரு பாப்பா, ஃபஸ்ட்டு வந்து குக் ஆச்சுல, ஃபஸ்ட்டு வந்து 10 minutes தான் வச்சேன். அதுக்கப்புறம் பிராய்லரில் 15 minutes இருக்குது. ஒன்று ஓகே, இப்போ திருப்பி இருக்கேன். ஓகே. ஏடா, ஆ ஓகே. பாத்தியா, நான் தூக்கவா கையில் சுற்ற போதியா? சொன்னேன்ல குட்டி ஆயிடுவேன். ஆமா, நிறைய ஆறு உருளைக்கிழங்கு என்ன அவ்வளோதான் இருக்கு. ஓ சூப்பர். மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே வச்சு நான் தம்ப்நெயில் போட்டோ எடுத்துப்பேன். வெயிட் வெயிட் இருக்கட்டும், பரவாயில்ல, ஒட்டி இருந்தாச்சு. ஓகே, ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணிக்கலாம், அவன் இல்லைனா. ஓ, ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணால் ஹெல்தி இல்லை, இல்லை உடம்பு கெடுதி இல்லை. எஸ். சூப்பராக இருக்கு. ம்